வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு ஒரு கோபி மஞ்சூரியன் தாங்க நான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கோபி மஞ்சூரியன், அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கார்ன் மாவு ஒரு ஸ்பூனு, கோபி மஞ்சூரியன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து புரட்டி உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறணும். இங்கே கோபி மஞ்சூரியன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கோம். காலிஃப்ளவரை நம்ம முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். கடைசியாக தான் நம்ம போட போகிறோம், ஏன்னா நம்ம கடைசியாக ஒரு எண்ணெய் வச்சு போடுறதுக்கு. இதில் பொரிச்சு எடுத்துட்டு இதே எண்ணெயில் நம்ம மசாலா எல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் நம்ம முறு முறுன்னு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா எண்ணெயில் போட்டே பொரிச்சுடுங்க, அது வேகட்டும் நம்ம பார்ப்போம். காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் பார்ப்போம். ஏன்னா இதே எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு எண்ணெயும் மிச்சமாகும், ரெண்டாவது கலரும் உங்களுக்கு ரெட்டிஷாக ஆகும். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் பொரித்து வச்சுட்டேன். வெங்காயம் வதங்கட்டும், தக்காளி சேர்த்து. வெங்காயம் வதங்கியாச்சு, இப்போது தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும், அது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்தாச்சு. அடுத்து எடுத்து வச்ச கோபி மஞ்சூரியன் மசாலா, சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கட்டும், அதோட சிறிது தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. ரொம்ப ஊற்றிடாதீங்க, குழம்பு மாதிரி ஆகிடும். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும்போது கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது. பச்சை வாடை போக நம்ம வதக்கிட்டோம். கடைசியாக தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும். அதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்ன் மாவை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இந்த கொதி வந்த பிறகு நம்ம ஊற்றணும். கார்ன் மாவு நம்ம கெட்டி பதத்துக்காக தான் நம்ம ஊற்றுறோம். அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்கும் இந்த மசாலா. தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் காரம் போட்டதால் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம கார்ன் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம். இது கொதிக்க கொதிக்க கெட்டி படுங்க, ஏன்னா கார்ன் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்சம் பட்டரையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும், அந்த பாருங்கள் நல்லா திக்னஸ் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச காலிஃப்ளவரை காலிஃப்ளவரை சேர்த்தாச்சு. சேர்த்து லைட்டாக கிளறி கொடுங்க, கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான், அரைச்சி எதுவுமே ஊற்றலை, மசாலாவும் தாளிக்கலை. கோபி மஞ்சூரியன் மசாலா வச்சு தான் நம்ம பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.